அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் நீங்கள் நிக் விஜிக் என்கின்ற இரண்டு கரங்களும் இரண்டு கால்களும் இல்லாத ஒரு நபரை பற்றி நீங்கள் பார்த்திருக்க கூடும் அவர் இயேசுவை பற்றி புகழ்ந்து பேசுகின்ற அந்த சாட்சியத்தையும் நீங்கள் கேட்டிருக்க கூடும் இதே போன்ற ஒரு அனுபவம் எனக்கு ஒரு முறை கிட்டியது விடுமுறையிலே நான் ஒரு பங்கிற்கு சென்றிருந்த பொழுது அந்த பங்கிலே அந்த பங்குத்தந்தை ஒரு பெண்ணை எனக்கு அறிமுகப்படுத்தினார் நான் அவளோடு கரங்களை குலுக்க முயற்சித்த பொழுது அப்பொழுதுதான் உணர்ந்தேன் அவளுக்கு இரண்டு கரங்களும் இல்லை என்பதை பிறகு கொஞ்ச நேரம் கழித்து நான் உணவருந்த சென்றோம் அந்த பெண்மணியும் என்னோடு வந்தார் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம் இவர் எப்படி சாப்பிடுவார் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் அவர் தன்னுடைய கால்களால் கரண்டியை பிடித்து உணவை அறிந்தினார் எனக்கு பார்க்க வியப்பாய் இருந்தது இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பங்கு தந்தை சொன்னார் இவர் உங்களை கொண்டு வந்து உங்களுடைய இல்லத்திலே விட்டுவிடுவார் என்று அவர் சொன்னார் பிறகு அந்த பெண் என்னோடு வந்தார் அவர் வருகின்ற பொழுது நான் தான் வாகனத்தை ஓட்ட போகிறேன் என்றார் எனக்கோ பயம் வந்தது பிறகுதான் தெரிந்தது அவருடைய காரை அவர் ஓட்டுவதற்கென்றே நேர்த்தியாக வடிவமைத்திருக்கிறார்கள் காலிலேயே ஸ்டியரிங் எல்லாம் அவர் என்னை கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு வந்தார் நான் அவளை அவரை பார்த்த பொழுது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது காரணம் அவர் ஜெர்மனியில் இருந்தாலும் கூட இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு குறிப்பாக உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு திறனாளிகளுக்கு தன்னால் ஆனதை செய்யக்கூடிய ஒரு சிறிய தொண்டு நிறுவனத்தையும் அவர் நடத்தி கொண்டு வருகிறார் இதை பார்த்த பொழுது என்னுள்ளே பல்வேறு விதமான சிந்தனை மாற்றம் ஏற்பட்டது அன்னை மரியாள் நமக்கு வாழ்வை குறித்த பார்வைக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றார் அவளுடைய புகழ்ச்சி பாடலில இறைவனை நினைத்து எனது உள்ளம் பேர் உவகை கொள்கிறது என்கின்றார் என்ன அர்த்தம் என்றால் அவளது வாழ்விலே கிடைக்காதவற்றையெல்லாம் அவள் எண்ணி பார்த்து வருத்தப்படுவதை விட இறைவன் அவளுக்கு கொடையாக கிடைத்திருக்கக்கூடிய அனைத்து நலன்களையும் எண்ணி பார்த்து அவள் என் உள்ளம் பேறு ஓகை கொள்கிறது என்றார் இதே போல இந்த அன்னை மரியாளுடைய சீரர்களாக நான் சொன்ன இந்த பெண்மணியைப் போல பலரும் இருக்கின்றார்கள் நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய சுகம் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் எல்லோருக்கும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட அவர்களுக்கு பல நேரங்களில் கிடைக்காமல் இருக்கலாம் இருப்பினும் இறைவன் நமக்கு வாழ்வை கொடையாக தந்திருக்கின்றார் இந்த வாழ்வே மிக பெரிய பேர் உவகையான ஒரு காரியம் இந்த பேருவகையான காரியத்தை நினை வைத்து நாம் நம்மால் ஆனவற்றை பிறருக்கு என்ன செய்கின்றோம் என்று எண்ணி பார்ப்பதுதான் நம்மை மகிழ்ச்சி உள்ளவர்களாகவும் உவகை உள்ளவர்களாகவும் மாற்றும் அந்த அன்னை மரியாதை போல